தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகத்திற்குள் நுழைந்து 4 மணி நேரமா என்னத்தை தேடிச்சு அமலாக்கத்துறை. அமித்ஷா வரும்போது தமிழ்நாட்டில் கரண்டை கட் பண்ணதுக்கு இல்லாம அமலாக்கத்துறையை வச்சு ஆப்படிப்பீங்க. இங்க அதுல பிரச்சனை வேற ஒண்ணு இருக்கு. எரியிற நெருப்பை இதயத்தில் ஏற்றி எலெக்ஷனுக்காக வேலை பார்க்க தயாராங்கன்னு கரூர் திமுகவினரிடத்தில் செந்தில் பாலாஜி கொடுத்த ஹாட் டாக். தலைமைச் செயலகம் மு க ஸ்டாலினின் வீடு மாதிரி பொறுமையாய் பதுங்கிப்பாய காத்திருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். திமுகவின் அடுத்த அடி பாஜகவுக்கு என்ன பதிலாக இருக்க போகிறது வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐடி ரைடு செந்தில் பாலாஜியினுடைய வீடு தவிர்த்து செந்தில் பாலாஜியினுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோட வீடுகள்லையுமே நடத்தப்பட்டது. அந்த ஐடி ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு, கார் கண்ணாடி புடைக்கப்பட்டுச்சு, திமுகவினர் அராஜகம்ங்கிற வார்த்தையெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் தன்னுடைய தலைவனுக்காக தொண்டர்கள் செய்த ஒப்பற்ற ஒரு காரியமாக தான் திமுகவினர் பார்த்தாங்க. அடுத்தடுத்து செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஏகப்பட்ட அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இது ஓப்பனாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்கக்கூடிய அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம்தான். குறிப்பாக திமுகவில் பவர்ஃபுல்லான ஒரு அட்டானியாக அவர் மாறி இருக்காரு செந்தில் பாலாஜி. அதுவும் அவர் டிஎம்கேல அவர் பெருசாகிறது வந்து பாஜகவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கருதப்படக்கூடிய கோயம்புத்தூரில் ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை டிஎம்கேக்காக செந்தில் பாலாஜி உருவாக்கிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படை கட்டமைப்பை ஆட்டங்கான வைக்கணும், செந்தில் பாலாஜியை மிரட்டி பார்க்கணும், ஒன்று சத்தமில்லாமல் போய் இல்லை எங்களுடைய வழியில் குறுக்கு வராத அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஸோ டீலிங்க்கு நாட் ஓகே அப்படிங்கிற சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜியை நோக்கி அமலாக்கத்துறையையும் ஐடி ரைடையும் நடத்தி அச்சுறுச்சிக்கிட்டு இருக்கு பாஜக அரசுங்கிறது தான் திமுகவின் சைட்லேருந்து நெட்டிசன்களும் திமுகவிடமும் சொல்லக்கூடிய புகாராக இருக்கு. இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ரைடு சென்னை பசுமை வழிச்சாலையில் ஒரே காவல்துறையினர்கள்லாம் குவிச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துணை இராணுவ படையினுடைய உதவியோடு நடத்தப்பட்ட அமலாக்கத்துறையினுடைய சோதனை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சேட்டலைட் சேனலையும் செந்தில் பாலாஜியினுடைய ஃபேஸ் பக்கம் திருப்பியிருக்கு. அவர் மூஞ்சி ஏற்கனவே பிரைட்டான மூஞ்சி தான், நல்லா தெளிவான ஒரு ஆள் தான். அப்புறம் அதுக்கு அந்த வெளிச்சம் பாய்ச்சப்படுது அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காக தான். எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஆட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடிய பாஜக சத்தமே இல்லாமல் தொண்டர்கள் மூலியமாகவும் பாஜகவினுடைய தவறுகள் மூலியமாகவும் அடுத்த ஆட்சி பீடத்தில் உக்காந்துடணும்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸ், காங்கிரஸை ஆட்சி பீடத்தில் உக்கார வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பிளஸ் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒற்றை தொகுதியையும் சேர்த்து 40 உங்களுக்கே நாங்கள் தாரவாத்து தாரோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுகவினர். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் உள்ளே புகுந்து பாஜக அடித்து வேலை பார்க்குது. தமிழ் பெருசு, அந்த பக்கம் திருக்குறள் பெருசு, இந்த பக்கம் செங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் அவங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை விட்டு அவங்க பேச வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த எதிர்கட்சியவே காலி பண்ணி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியும் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியும் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோதல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை மட்டும் மையமாக வச்சு வேலை செய்கிறாங்க. அமலாக்கத்துறை வந்திருக்காங்களே, என்னென்ன பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே போயிருக்காங்க அப்படின்னு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாருக்குமே தெரியும், தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. 4 மணி நேரம் நடத்தப்பட்ட சோதனை. என்னென்ன கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது வங்கி பண பரிவர்த்தனை செய்யப்பட்ட விவரங்கள் எல்லாம் சேகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஹார்ட் டிஸ்க்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிபியூன்னு இருந்தால் கண்டிப்பாக அதில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதை நான் எடுத்துகிட்டு போய்க்கிட்டுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போய்க்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுவும் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தில் கொண்டு போய் ஒரு ஆதாரத்தை கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜி வந்து அப்படிப்பட்ட ஒரு மனிதரா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு தெளிவாக இல்லாத ஒரு மனிதர்லாம் கிடையாது. ஸோ செந்தில் பாலாஜிக்கு எந்த இடத்துல எதை வச்சு
ஆட்டங்கான வைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் அமலாக்கத்துறை எடுத்துகிட்டு போன விடயங்களாக சொல்லப்படக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்க்கும் வங்கி பண பரிவர்த்தனை டீட்டெயில்ஸ்லாம் வந்து செந்தில் பாலாஜியை ஆட்டங்கான வைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. செந்தில் பாலாஜி பற்றி ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் பேசியாச்சு, ஆனால் நெகட்டிவான விஷயங்களும் செந்தில் பாலாஜிக்கு இருக்குது. அமலாக்கத்துறை அப்படிங்கிற அந்த ஒரு விடயம் பிஎம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க நடத்தக்கூடிய அந்த ஆய்வுகள் மூலிமா 2 தடவை சோதனை நடத்திட்டாங்க, அடுத்து விசாரணைன்னு சொல்லி கூப்பிட்டு 3வது தடவை செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அமலாக்கத்துறை கையில் இருக்குது. ஏன் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே போட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாஜக அதுக்கான காய் நகரத்தில் செய்யுது. ஆனால் செந்தில் பாலாஜி பாஜக விரிக்கக்கூடிய வலையில் சிக்கிடுவாரா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்குது. 1996 திமுக கவுன்சிலராக இருந்து மறுபடியும் ஏஐஎம்கே போய் மறுபடியும் திமுகவில் 2006 அப்புறம் உள்ளே நுழைஞ்சவர் தான் செந்தில் பாலாஜி. 2006 எம்எல்ஏவாக இருந்தார், 2011 அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்து அதிமுக அமைச்சராக இருக்கும்போது தான் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை. 2011 2016 வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது சில நிறைய பேருக்கு வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு அவர் ஏமாத்தினதாக அவங்க செய்யக்கூடிய புகார் சிசிபி சென்ட்ரல் க்ரைம் பிரான்ச் போலீஸில் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் சமரசமாகி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி போனால் கூட எம்பி எம்எல்ஏவை விசாரிக்கக்கூடிய சிறப்பு கோர்ட்டுக்கு அவருடைய வழக்கு மாற்றப்பட்டது. ஜாமீன்லாம் வாங்கி பார்த்தாரு, ஆனால் எதுவும் நடக்கலை. எக்கனாமிக் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு புகார், பணம் வாங்கி வேலை வாங்கி தந்த ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதெல்லாத்தையும் தாண்டி மூல வழக்குகளெல்லாம் ரத்து பண்ண உயர்நீதிமன்றம், ஆனால் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தை வச்சு அமலாக்கத்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றமே ஆதரவு தெரிவித்தது தான் ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இப்படி 2011-16 வரைக்கும் அவருடைய அந்த அரசியலில் நடந்த முக்கியமான தாக்கம் தான் அடுத்தடுத்து செந்தில் பாலாஜியை அரசியல் களத்தில் ஏடிஎம்கேவை விட்டு டிஎம்கே பக்கம் நகர்த்துச்சு அப்படின்னு சொல்லணும். 2021 இங்கே எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு சொந்தக்காரராகி கரூர்லையும் கோயம்புத்தூர்லையும் தன்னுடைய ஆட்களை இறக்கி செந்தில் பாலாஜி கால் ஊன்றக்கூடிய இடங்கள் எல்லாம் திமுகவினுடைய கோட்டையாக மாறியது. குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் பக்கம் வேலையே நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள்லாம் கோயம்புத்தூரில் ரூம் போட்டு வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவினரும் அதிமுகவினரும் ஒன்றா சேர்ந்து குரல் எழுப்பி, இல்லை இல்லை கோயம்புத்தூர் நம்மளுடைய பெல்ட்டை அதை செந்தில் பாலாஜி பக்கம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலேருந்து எல்லாருமே ப்ரெஷர் கொடுக்க ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் வந்து செந்தில் பாலாஜி பக்கம் இறக்கினாங்க. அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி பார்ப்போம், அப்படி இல்லை அடிபணியில் அப்படின்னா செந்தில் பாலாஜியை கைது செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நடவடிக்கைகளை எல்லாத்தையும் பொறுமையாக சத்தமே இல்லாமல் டிஎம்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான விஷயத்தையும் செந்தில் பாலாஜி ரசிக்கலைன்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் செந்தில் பாலாஜியினுடைய தம்பியவாவது அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. தம்பியை அரெஸ்ட் பண்ணி கடைசி ஆயுதமாக செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆர்எஸ் பாரதி நேரடியாக வந்து வழக்கறிஞர்களோடு வந்து செந்தில் பாலாஜி வீட்டு முன்னாடி இருந்தால் கூட செந்தில் பாலாஜியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை கூட அமலாக்கத்துறை கொடுக்கல. ஆனால் தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே நுழைஞ்சு அதிரடியாக அமலாக்கத்துறை நடத்தின சோதனை தமிழக காவல்துறை உள்ள உடல் தமிழக பாதுகாப்பு பிரிவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆர்எஸ் பாரதி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டும் நியாயமாக இருக்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. தலைமைச் செயலாளர்கிட்ட அவர் அனுமதி கேட்டு உள்ளே வரணும் துணை இராணுவ படை, இல்லாட்டி வெளியில் தான் நிற்கி வைப்போம், அதில் ஒன்றும் தவறு கிடையாதுன்னு அவர் சொன்ன விஷயத்தையும் இந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு மாநிலத்தினுடைய செக்ரட்டேட்டுக்குள்ளே துணை இராணுவ படை எப்படி நுழையலாம் அப்படிங்கிற கேள்வியும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அமலாக்கத்துறை வந்து விசாரணை நடத்தணும், தேடுதல் வேட்டை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்கல. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு இடம், தமிழக மக்களுடைய தலையெழுத்தை மாற்றுறதுக்காக திட்டங்கள் தீட்டப்படக்கூடிய இடம், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்துக்குள்ள துணை இராணுவ படை நடந்து நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ மேலையும் எம்பி மினிஸ்டர் மேலையும் கை வைக்க போகிறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு தமிழக மக்கள் வந்து ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை அவருடைய வீட்டில் வச்சும் அவருடைய சொந்த வீடுகள்லையும் மற்ற இடங்கள்லையும் வச்சு அமலாக்கத்துறை விசாரணை பண்ணுறது வேறு. ஆனால் தலைமைச் செயலகத்துக்குள்ளே நுழையிறது அப்படிங்கிறத
தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இங்கே தமிழ்நாடுங்கிறது நம்மளுடைய தாய் வீடு மாதிரி. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒருத்தவங்கள சோதனை பண்ணுறது அப்படிங்கிறது மக்கள் யாருமே ரசிக்கலை அப்படிங்கிறது தான் நெட்டிசன் சைடில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து துணை இராணுவப்படை உள்ளே அனுமதிக்கிறது அப்படிங்கிறது அவசியமில்லாத ஒன்று அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை. ஏன்னா அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காமல் அமலாக்கத்துறை உள்ளே போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துணை இராணுவப்படையும் தலைமைச் செயலகத்துக்குள்ளே நீங்கள் எங்கேனாலும் போகலாம், இங்கே போய் துப்பாக்கி வச்சு நில்லுங்கன்னு சொல்கிறத தமிழ்நாடு அரசு அது நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்படி செந்தில் பாலாஜியை நோக்கி தொடுக்கக்கூடிய அம்புகள் எல்லாமே ஸ்டாலினால் பார்க்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸ்டாலின் அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பாஜகவுக்கு சரியான ஒரு திருப்பி பதிலளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் மீது வழக்கு தொடுத்து ஆளுநரை தமிழ்நாட்டை விட்டே அனுப்பினார் அப்படின்னா அதுதான் பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய பக்காவான நெத்தி இடி அப்படிங்கிறது தான் நெட்டிசன் சைடில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்தடுத்து வழக்குகள் தொடுத்து பாஜகவினருக்கும் ஆளுநருக்கும் நெருக்கடியை கொடுக்கறதுக்கான வேலையையும் டிஎம்கே செய்யலாம். என்னுடைய வார்த்தை தடுமாறி நெருக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேறு வந்தது, அதுவும் நடக்கலாம். டிஎம்கே பாஜகவுக்கு இடையில் நெருக்கமான நடவடிக்கைகளையும் அடுத்தடுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அரசியலில், ஏன்னா டிஎம்கே பாஜகவோட கூட்டணி வைக்காத காலங்கள்லாம் இல்லாமலும் இல்லை. அதனால் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அடிதடியா அப்படிங்கிறத டிஎம்கே கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அப்படிப்பட்ட நடவடிக்கை என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.